நமது கூழையுடனை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, பல வருடங்கள் கழித்து வந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை இன்முகத்தோடு உங்களில் ஒருவனாக நீங்கள் வரவேற்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறது. இப்ப இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகள்னா என்ன பிரியமா வரவேற்கிறீங்க. ஆனா சில பேர் இதை மறந்துட்டாங்க. இங்க நான் இருக்கா 2006 நம்மளால போலி தொகுதியோட வேட்பாளர் ஆனவங்க, பிறகு என்னமோ ஆனவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா நீங்க மறக்கவே இல்லை. என்ன சரியா, நீங்க மறக்கவும் மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். உங்க வீட்டு பிள்ளையாகிய நான் இப்பொழுது குக்கர் சின்னத்துல போட்டிடுறேன். உங்களுக்கு தெரியும் குக்கர் சின்ன ஆர்கே நகர்ல அம்மாவுடைய தொகுதியில அந்த தொகுதி மக்கள் கொடுத்த வெற்றி சின்னம். அங்க உங்களுக்கு தெரியும் பழனிசாமிய முதல்வராக்குறதுக்காக ஊழல்லாம் செய்யக்கூடாது, பிரச்சனை வரும். இருப்பா பேசிட்டு வாங்கிறேன். பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு பலனாக எப்ப ஊழல்லாம் செய்யாதீங்க, பொதுமக்கள் வரிப்படத்தை சுரண்டாதீங்க, ஆட்சி போனச்சுன்னா எல்லா உள்ளார புடிச்சு போட்டுருவாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன். அதனால என்ன கட்சியை விட்டு நிக்கினாங்க. இன்னைக்கு அதே பிரச்சனை வந்திருக்கா இல்லையா? பழனிசாமி கம்பெனிக்கு காசு சேர்த்து வச்சிருக்காங்க மூட்டை மூட்டையா, எவ்வளவு பயந்துட்டு கிடக்காங்க பாருங்க. ஸ்டாலின் பிடிச்சு உள்ளார போட்டுருவாருங்கிற பயத்துலதான் ஸ்டாலின் கிட்ட கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு, கள்ள கூட்டணி சொல்றது நான் திருட்டு கூட்டணி சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா ஸ்டாலின் சொல்வாருல அவர் வார்த்தையில கள்ள கூட்டணி எப்படி பாருல, அதே கூட்டணிய பழனிசாமி அவர் வச்சுக்கிட்டு இங்க நம்ம ஜெயிச்சிருவோங்கிற பயத்துல நம்ம மாதிரி எல்லா தொகுதியிலையும் பழனிசாமி பாவ ரெட்டலையில ஆளை நிறுத்திருக்காரு. நீங்க ஏமாற மாட்டீங்க, அது மாதிரி எல்லா ஊர்ல ஏமாற மாட்டாங்க. அப்ப ஆர்கே நகர்ல நான் சுயேட்சியா நின்னப்ப கிடைத்த வெற்றி சின்னம் தான் குக்கர் சின்னம். அங்க நம்ம மக்கள் கம்மி தான், 5,000-6,000 பேர் தான். மத்த எல்லா மீனவர்கள்ல இருந்து மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், முதலியார்கள், வன்னியர்கள் என அனைத்து சமுதாய மக்களும் அம்மாவுடைய தொகுதியில அம்மா 2016 ஜெயிச்சாங்க. அம்மா மறைந்த பிறகு 2017 டிசம்பர்ல குக்கர்ல அவங்க அந்த பட்டனெல்லாம் குத்துல குத்துல ஒரு பட்டன்ல ஆடி போயிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் திமுக உதயசூரி இருக்க டெபாசிட் கலையாச்சு, தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? தெரியுமில்லம்மா? பழனிசாமி வீடு வீடா போய் 10,000 கொடுத்தாருங்க, 500-300 டோக்கன் கொடுத்துருக்காங்க. டோக்கன் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்த தேனியில கம்பத்துல எல்லாம் டோக்கன் கொடுத்துருக்காங்க. இவங்க யார் நம்புவா? அவங்களுக்கு என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள தோக்கடிக்குன்னு பாக்குறாங்க. நீங்க இந்த ஊருக்கு இப்ப கம்பீரமா என்ன கேட்டிருக்கீங்க? நம்ம ஊருக்கு குச்சலூர் டு பாலார்பட்டி வரை கிளை சிமெண்ட் வாய்க்கால் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறீர்கள், கரெக்டா? அது மாதிரி கழிப்பிட வசதி வேணும், இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் வேணும். பாலார்பட்டியில இதான் கேட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடியிருப்பு வசதி வேண்டும், 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாட்களாக மாற்றிட வழி செய்ய வேண்டும். இப்ப மோடி அவர்கள் ஏற்கனவே இருந்த 324 ரூபாய் ஆக்கியிருக்காரு. இந்த திமுக ஆட்சியில் அதுல நிறைய ஊழல் பண்ணானுங்கிறது தான் அந்த பிரச்சனை. மீண்டும் அதெல்லாம் சரியாயிடும். அது மாதிரி நம்ம ஊர் மக்கள் இதெல்லாம் கேட்கறீங்க, இதை விட்டு அவனுங்க 300-500 கொடுத்து நம்ம மக்களை கேவலப்படுத்துற மாதிரி வர்றாங்க. நீங்க தான் அவங்களுக்கு பாடம் போட்டணும். ஆர்கே நகர்ல இப்படிதான் போய் ஓட்டுக்கு 10,000 அப்படிலாம் கொடுத்து பார்த்தாங்க, ஆனா அங்க ஒண்ணும் நடக்கல. நன்றி அறிவிப்புக்கு போனப்ப இது மாதிரி ஒரு பெரியம்மா என்கிட்ட சொல்லிச்சு, எங்க வீட்டுல 5-6 பேர் இருக்கும்பா, 60,000 கொடுத்தான், நாங்க ஏழை போலான்னு நினைச்சு ஓட்டு போட்டுருவோம் நினைச்சா, அது யாரு விட்டு போனோம், எல்லாம் எங்க அவங்க அப்பா விட்டு போனோமா, இப்படியே கிடைச்சு. இந்த மந்திரி எல்லாம் வந்தாங்கல, அவங்க அப்பா விட்டு போனோமா, எல்லாம் எங்க பணம், கொள்ளையடிச்ச பணம், எங்க சுருக்கு போயில இருந்து திருடுன பணம், அதை வாங்கி வச்சுக்கிட்டு உனக்கு ஓட்டு போட்டோம். ஏன்னா முதல்வராக்கின உங்களுக்கு துரோகம் பண்ணானுங்கல்ல, அவங்கள நாங்க பழி தீர்த்துட்டோம் நாங்க. அதுதான் உண்மை. இது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் செய்ய போகிறார்கள்.
என்னன்னா குக்கர்ல நீங்க போடுற ஒரு ஓட்டுங்கிறது தீய சக்தி திமுகவையும் துரோக சக்தி பழனிசாமி கும்பலையும் வீழ்த்துகிற ஓட்டாக இருக்கும். அதுபோல அந்த ஓட்டு இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வந்து நமது அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான திட்டங்களை தீட்டித்தர இந்தியாவின் பாதுகாப்புக்கான வாக்காக இருக்கும். அதனாலதான் சொல்ற 15 வருஷமா என்ற இந்த ஊர் பக்கம் வரக்கூடாம சில பேர் சதி செய்ததுனால வர முடியல, அது வேற கால அப்புறம் சொல்றேன். இப்ப மீண்டும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஊர்ல வேட்பாளரா வந்துட்டேன், சரிதானே? நீங்க வெற்றி பெற செய்தால்தான் நான் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வரும். தெரியுங்கள கூழையலூர்ல ஒரு ஓட்டு கூட வீணா போகக்கூடாது. வேற சின்னத்துல ஓட்டே உழுவுங்கிற நல்ல செய்தி எனக்கு வரணும். குக்கர்ல 100%க்கு 100% எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற செய்தி எனக்கு கொடுத்தாதான் மகிழ்ச்சியாக இருக்கும். அவசியம் நீர்கள் பெரியம்மா 5வது பட்டன் குக்கர் இருக்கும், அதுக்கு ஓட்டு போடணும். மறந்துட்டு இந்த பழைய சின்னத்துக்கு போயிடாதீங்க. அது இப்ப அம்மா மறைஞ்ச பிறகு அது நம்ம சின்னம் கிடையாது. ஆர்கே நகர் மக்கள் அம்மா ஆண்டிப்பட்டி மாதிரி ஆர்கே நகர் அம்மா தொகுதியிலேயே அதை வேளாண் தூக்கி போட்டு நம்ம குக்கருக்கு ஓட்டு போட்டாங்க. அதான உண்மை. அதனாலதான் சொல்றேன் அதை மீட்டெடுப்பதற்கு எம்ஜிஆரோட சின்ன இன்னைக்கு நம்பியார் கையில இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு. அதை மீட்டெடுப்பதற்காக தான் நானும் அண்ணன் பன்னீர்செல்வம் ஒன்றிணைந்திருக்கிறோம். அது போல தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் நமக்கு ஆதரவா இருக்காங்க, பாஜக கூட்டணியில இருக்கும். அது போல நமது ஜான் பாண்டியன் நமது அணியில இருக்காரு. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அணியாக நமது அணி இருக்கு. அதான உண்மை. 12 கட்சி கூட்டணி, தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டணி சிறப்பான வெற்றி பெறும். குறிப்பா தேனி அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறும் சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. அதை நீங்க தான் செஞ்சீங்க, கரெக்டு தானே? அதை நீங்க தான் அதை நிறைவேற்றணும். நான் ஓட்டு தான் கேட்க முடியும், ஓட்டு போடுறது நீங்க தான். அதை நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும். மீண்டும் நமது பகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம், குக்கர் சின்னம். நன்றி அறிவிப்புக்கு வரப்ப ஊருக்குள்ளார கோயிலுக்கு எல்லாம் வரேன் சார். கூழையனூர் பகுதிவால் வாக்காளர் பெண்குடி மக்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கிடமான குக்கர் சின்னத்தினை முத்திரையிட்டு மக்கள் செல்வருக்கு மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஆளுங்கட்சி பழைய ஆண்ட கட்சி எல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அதை பிடிக்க வேண்டியது உங்களுக்கு கடமை. நாங்க பிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்காது. வந்து அதிகாரிகிட்ட சொல்லுங்க, நான் நாளைக்கு பிடிச்சி கொடுத்துருவேன். அப்ப உங்களுக்கு தான் அது தப்பா போகுது. வாக்கு கேட்டு கூழையலூர் பகுதிக்கு வருகை தந்த மக்கள் செல்வருக்கு மகத்தான வரவேற்பு வேண்டிய அத்தனை 24 24 ஆறு நடிச்சுக்கோங்க. அன்பிற்கினிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, அருமை தாய்மார்களே, நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆலயங்களுக்கெல்லாம் அள்ளி சென்ற வள்ளல் குணம் கொண்ட உங்க வீட்டு பிள்ளை, தன்னிடம் இல்லை என வருவோருக்கு இல்லை என சொல்லாது வாரி வழங்கிய வள்ளல் குணம் கொண்ட மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குதனை குக்கர் சின்னத்திலே முத்திரையிட்டு மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்.